இயக்குனரை பாலிவுட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அவரை ஒரு பேடியாக போட்டு லேடி சூப்பர் ஸ்டார் ரொம்ப மாதிரி இருக்காங்க. திரு நயன்தாரா அவர்கள் அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நத்தருவா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எப்போ தோணுச்சு? ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஐடியா தான், தட் பேசிக் நாட் வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டு எனி எக்ஸ்டென்ட் போய் அதை எக்ஸ்பிளேட் பண்ண பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் தான். இது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இது இப்படி தான் இவங்கெல்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இது ஆகும். அந்த ப்ராஜெக்டாகவே அவங்க எல்லோரையுமே ப்ராட் பீப்புள் இன் சைடுன்றது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். ஸ்டார்டிங் எடுக்கும்போதே ஒரு நைன் மேன் ஒரு அனுராக் கஷ்யப் சார் அப்படின்றது கிடையாது, அது தானாக நடந்த ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3 days முன்னால் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கள் தலைவர் ஹிப்ஹாப் கமரா வந்து எனக்கு ஈவினிங் வந்து US கிளம்புறாரு, போனால் July 15th அப்புறம் தான் வருவார். ஸோ அதனால் குயிக்காக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணதுனால வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம், எல்லோரும் அவங்க ஓன் கமிட்மெண்ட்டில் இருந்தாங்க. பட் எங்கள் தலைவர் அவர் அவைலபிள் அப்படிங்கிறதுனால நான் குயிக்காக நான் வந்து இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த படத்தோட ஹீரோ அதர்வா, அவருடைய படம் வந்து இப்போது ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது, செம்மபோதம் ஆகாது. அந்த படத்தோட ரிலீஸ் டென்ஷன் அவர் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. பட் அவர் சார்பாக நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். தென் நயன் மேம், ஸோ ஷீ இஸ் அ லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களாலேயும் வந்து வர முடியல. கொஞ்சம் குயிக்காக நாங்கள் வந்து இது ஈவெண்ட் பிளான் பண்ணதுனால. தென் அனுராக் காஷ்யப், ஆக்சுவலி ஹீ இஸ் த பாலிவுட் டைரக்டர். எங்களுக்கு இந்த படம் அவர் ஆக்ட் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து இப்போது பேங்காக்கில் இருக்கார். அவருடைய நெட்ஃப்ளிக்ஸில் அவர் வந்து அவர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதோட லான்ச் ஈவெண்ட்டில் வந்து அவர் டூரில் இருக்கார். ஆனால் ப்ரெஸ் உங்களுக்கு இவங்க 4 பேரையும் நான் வந்து உங்களுக்கு பிஃபோர் ரிலீஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நான் கண்டிப்பாக வைப்பேன். இது இந்த ஈவெண்ட் வந்து ஒன்லி ஃபார் ஹிப்ஹாப் தமிழா. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருக்காக நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்ற ஸ்டார்ஸ் வரல அப்படிங்கிறத பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. இந்த விழாவோட நாயகன் வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். நான் அவருடைய பயங்கரமான ஃபேனுங்க. தனி ஒருவன் படம் பார்த்துட்டு நான் வந்து அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காகவே நான் வந்து ஒரு 5 வாட்டி அந்த படம் பார்த்தேன். இந்த கதையை வந்து அஜய் நானமுத்து நேரேட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய ஸ்டோரி இருக்குது. ப்ளஸ் நான் அவங்கள தனியாக வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் நிறைய உங்களோட பேசணும். இப்போ நம்மளுக்கு டைம் இல்லாதனால என்னால் நிறைய உங்களோட பேச முடியாது. இப்போ நம்ம மியூசிக்கை மட்டும் பற்றி பார்த்தோம், இந்த படத்தை பற்றி பேசுவோம். இந்த கதை நேரேட் பண்ணி அதர்வா, நயன், அனுராக், ராஷி கண்ணா இவங்க எல்லாம் வந்து நான் லாக் பண்ணிட்டேன். மியூசிக் எனக்கும் டைரக்டருக்கும் பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. சார் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து இதில் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க சார், நம்ம மியூசிக் வந்து ஒரு சின்ன மியூசிக் டைரக்டரே போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் வேலை வாங்கிக்கிறேன்னாரு. நான் முடியாதுன்ட்டேன், எனக்கு ஹிப்ஹாப் தான் வேணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். பட் அவர் வந்து சரி சார் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நாங்கள் ஹிப்ஹாப் அப்ரோச் பண்ணோம். பட் அந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வந்து பண்ண மாட்டேன்ட்டார் சார், முடியாது அப்படின்ட்டாரு. பட் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ரெகுலராக ஃபாலோ பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ணி அவரை வந்து இந்த படத்துக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ண வச்சேன். ஆனால் அதை வந்து கலக்கிட்டாருங்க அவர். இந்த ஆல்பம் வந்து தனியூருனுக்கு அப்புறம் அவருடைய கமர்ஷியல் ஆல்பம். 4 சாங் வேற ஜேர்னல் இருக்கும், கமர்ஷியலாக வந்து சாங் பண்ணியிருக்காரு. இதில் அவருடைய மெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா RR தான். இன்னும் தலைவர் கை வைக்கல, அதுக்கு வேற லெவலில் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆடியன்ஸ், ஃபேன்ஸ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து மியூசிக்காக வந்து ஒரு பெரிய வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குங்கிறத வந்து நான் இங்கே நான் வந்து சொல்லிக்கிறேன். சபை நாகரிகம் கருதி சில பேர் சில மாதிரி பேச்சு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வருவாங்க. பட் ஆதிக்கு அதெல்லாம் தேவையில்லை. நிறைய சொல்லணும்னு விருப்பப்படுறவர், நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் இசையாலும் சரி அவர் பேச்சாலையும் சரி அந்த யூத்தை அவங்கள கேபிட்டலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அது ஒவ்வொரு முறையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த முறையும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச்சுக்காக நான் காத்துட்ருக்கேன். அஜய் RD சார் வந்து இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி யங் ஃபில்ம் மேக்கர் டு ஒர்க் வித் சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் இஸ் கிளாஸ். அவரோட வேலை பார்க்குறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுப்பனை தான், ஒரு ஆஸ்பிரேஷன் லெவலில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே.
ஸோ இந்த படத்துக்கான அந்த இந்த டொனாலிட்டி இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ அவர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காருன்றது வந்து ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஆதி சாரை மீட் பண்ண போகும்போதே நான் ஆதி சார்கிட்ட சொன்னேன், சார் நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு. நான் வந்து ஸ்கூல் படிச்சிருக்க டைமில் சாரோட பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருந்த டைம்ஸ். ஸோ நான் வந்து இந்த ஒரு 9th 10th டைம்லலாம் கதையெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். அப்போ சில்லியாக ஒரு வேலை பண்ணுவோம்ல, நம்மளே ஒரு டைட்டில் வச்சு நம்ம பேரை டைரக்டராக போட்டு கீழே மியூசிக் டைரக்டர். அப்போ எழுதின டைம்லேருந்தே ஆதி ராஜசேகர் சார் தான் இருந்திருக்கு அங்கே. அப்போ எழுதின டைட்டில்ஸு அதை நான் ஃபஸ்ட்டு வாட்டி அவரை மீட் பண்ணும்போதே நான் சொன்னேன், சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுன்றது ஒரு ட்ரீம் சார். இது இந்த படம் இது வந்து எனக்கு என்ன நான் என்ன இதில் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, உங்கள் கேரியரில் என் படம் பெஸ்ட்டாக ஒன்றா இருக்கணும், உங்களோட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிது. அண்ட் ரைட் ஃப்ரம் டே 1 to now ஒரு இப்போ சீனியாரிட்டின்றது உங்களுக்கு தெரியுதுல்லையா, ஒரு ஹியூஜ் பெரிய ஒரு சீனியாரிட்டி இது. பட் அந்த ஒரு எந்த விதமான ஆஸ்மே இல்லாமல் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒர்க் பண்ணி ஒரு அவுட்புட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயம் இது கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படின்னா, இல்லை ஆதி சார் அதான் டிஏல ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டெப் அயடாக இருந்து இந்த படத்துக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க சார். ஸோ சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸாக இருக்கும் இன்னைக்கானுடையன்றது என்னோட சிறப்பு. ஆர்டி சார் பல ஜான்ரா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, ஒரு யங் அண்ட் ஃப்ரெஷ் டீம், நிறைய ட்ராவல் இருக்குது படத்தில், வேறு வேறு லேண்ட்ஸ்கேப், வேறு வேறு எமோஷன்ஸ். தம்பி எப்படி சார்? என்னை மீட் பண்ணுறப்பே சொன்னார், சார் நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப வந்து என் பேர் டைரக்டராக போட்டிருப்பேன், அடுத்தது கேமராமேன் உங்கள் பேரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுவே என்னை மெயிட் பண்ணிடுச்சு. ஒரு என்னை வந்து விரும்புகிற ரசிக்கிற ஒருத்தவங்களோட ஒர்க் பண்ணுங்கிறது என்னுடைய முக்கியமான ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த கதையை கேட்டேன் நான், இந்த கதையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து எல்லா விஷயங்களுமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆக்ஷன் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு, ரொமான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மீஷான் ஷாட்டாக ஒரு பெரிய ஷாட்டாக இருக்கும், பாதையிலே கட் ஆகிடும். அதை பார்க்குறப்ப இல்லை அடி நெஞ்செல்லாம் கொஞ்சம் வலிக்கும், பரவாயில்ல நல்ல ஷாட் எடுத்தோம் காணப்போச்சு இல்லை அப்படின்னு நினச்சிட்டே போவோம். எதுவும் சொல்லவும் முடியாது. அந்த கரெக்டான ஷார்ட்டை பிக் பண்ணி கரெக்டான லென்த்தை அதை யூஸ் பண்ணியிருக்கிற எடிட்டர் வந்து நான் உண்மையிலே ஆண்டனிக்கு பிறகு நான் பயங்கரமாக லவ் பண்ணுறேன் எடிட்டரை. நம்ம வந்து டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். டைரக்டரை பற்றி சொல்லணும்னா காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும், மத்தியானம் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும், லன்ச் பிரேக்கு வருமா வராதா அப்படின்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது பற்றிய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் ஈவினிங் அப்படி கண்டினியூ ஆகும். அப்படி 9 to 9 o'clock வந்த பிறகு பிரேக் விடலாமாஜி அப்படின்னு கேட்குறேன். பிரேக்கா எவ்வளோ நேரம் சார் ஆகும்? 1 hour. 1 hour பிரேக்கா? சரி கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உட்காந்துருப்பார். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஷூட்டிங் நடக்கும், காலையில் 6 மணிக்கு தான் அது முடியும். முடிஞ்ச பிறகு வந்து ஸ்கைலாம் ஓப்பன் ஆகிடுச்சா ஜெய், என்ன பண்ணலாம்? ஐயோ ஓப்பன் ஆகிடுச்சா சார், அப்போ டே கட்டிச்சுன்னு இருக்கு, 2 சீன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. இல்லை இல்லை நான் போய் பல்லுவலைக்கு வந்துடுறேன் 1 நிமிஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே அப்படியே சேரில் உட்காந்துருப்பேன். ஆல்ரெடி சார் தூங்கிட்டாருங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா தான் பேக்கப் பண்ணுவார். ஸோ ஒர்க்காலிக்கோட உச்சகட்டமான ஒரு டைரக்டர். அது ஒரு ஆல்மோஸ்ட் படம் ஆரம்பிச்சுன்னு இப்போ வரைக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் அந்த படத்தை பற்றியே திங்க் பண்ணிட்டு அந்த படத்தை பற்றியே பேசிக்கிட்டு அதோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த படம் அவருக்காக டெஃபினட்டாக ஹிட் ஆகும். ஹாய், ஹலோ டு எவ்ரிவன். ஐ ஆம் ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டட். ஐ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் டு என்டர் த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பனிங் வித் இமைக்கா நாடிகல் பிகாஸ் இட்ஸ் சச் அ ஸ்டெல்லா காஸ்ட் அண்ட் மோர் தென் தேட் த எஜ் ஆஃப் அ சீட் த்ரில்லர். In fact, when Ajay narrated the script to me, I was blown away by the screenplay and the fact that all the characters are so well woven together in the film. So, very, very happy to be making my debut with Imaika Nodigal. Yeah. Ready for the Tamil film industry. Super. Yeah. Nandrigal. Thank you so much. So, one word is Sambaradayathin Tamil. Vanakkam. Hi. Oh, hi, English. Super. Nandrigal. Thank you. Thank you. Thriller abdindrathu எனக்கு ஃபேவரேட் ஏரியா, எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ அஜய் ஞானமுத்து அவர்கள் இந்த படத்துடைய கதையை சொல்லும் பொழுது இதோடைய என்ன ஜேர்னர்னு சொன்னவொடனேயே ஒரு குஷி வந்துருச்சு. ஏன்னா வந்து த்ரில்லரில் வந்து நிறைய விளையாடலாம் ஸ்க்ரீன் பிளேயில். ஒரு ஒரு சோஷியலை விட த்ரில்லரில் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணலாம். அங்கே வந்து டயலாக் கம்மியாக தான் தேவைப்படும். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்தில் இணை திரைக்கதை செய்திருக்கேன்.
அவரோட ஒர்க் பண்ணின அந்த அனுபவம் அப்படின்றது என்னென்னா, இப்போ ராதே ராஜசேகர் சொன்ன மாதிரியும் அந்த இன்வால்மெண்ட், அது ஸ்கிரீன் பிளேயோ இல்லை என்ன டயலாக் பற்றி பேசுகிறோமோ எதை பற்றி பண்ணினாலும் அந்த டெடிக்கேஷன் அண்ட் இன்வால்மெண்ட்ன்றது டு த கோர் இருந்தது. இன்வால்வ்டாக ஒவ்வொரு சீனையுமே வந்து ஒரு பல முறை பல கோணங்களில் வந்து அலசி அதுக்கப்புறமா தான் அதை ஃபைனல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இட் இஸ் ஒர்க்டு வெல், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த டைட்டிலுக்கு பொருத்தமாக இமைக்கா நொடிகள் அப்படின்னாலே இமைக்காமல் பார்க்க வைக்கிற நொடிகள், ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே, ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே இமைக்காமல் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையுடன் எடுக்கப்பட்டிருக்கு. அது நிச்சயமாக அந்த படத்தில் அது பிரதிபலிக்கும். இன்றைய காலகட்டத்தில் வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்துறதை விட விமர்சகர்களை திருப்திப்படுத்துறது தான் பெரிய விஷயமா இருக்குது. விமர்சகர்கள் அப்படின்றதும் ரசிகர்களும் தனித்தனியாக இருந்த காலம் இல்லை, இப்போ ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. ஏன்னா கையில் ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு இன்டர்நெட் இருந்ததுக்கு வச்சுருக்க அத்தனை பேரும் விமர்சகர்கள் ஆகிட்டாங்க. ஃபில்ம் அப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்றது கூட தெரியாமல் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்றத பற்றி எந்த பாசிட்டிவ் விஷயங்களும் இல்லாமல் தனக்கு தோன்றுகிற எல்லாத்தையும் சொல்லி பண்ணிகிட்ருக்குறாங்க. அது கொஞ்சம் மாறணும். கொஞ்சம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. கொஞ்சம் பாசிட்டிவாக, கொஞ்சம் க்ரியேட்டிவாக, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணலாம்ன்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அந்த குரூப்பையும் இந்த படம் திருப்திப்படுத்தும். ஏன்னா அவங்க சைட்லேருந்து எந்த வித மீம்ஸோ எந்த வித கிண்டலோ நக்கலோ பண்ணுறதுக்கு இடம் இல்லாத வரையில் இந்த படம் அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான அந்த ஜேனரை சரியாக திருப்திப்படுத்தும்ன்ற நம்பிக்கை உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும். ரொம்ப சந்தோஷமான அனுபவம் இந்த படத்தில் நான் பணிபுரிட்டதில். ப்ரொடியூசர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் ஒரு ஒரு என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃப்ளெக்சிபிளாக அந்த மொமெண்ட்டு அதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும், இப்போ ராஜசேகர் சார் சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் இது படத்துக்காகத்தான், இது எல்லாமே படத்தோட வெற்றிக்காகத்தான், இது படத்தோடைய ஒரு 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 நல்ல ஒரு குவாலிட்டிக்காகத்தான் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு அந்த தெளிவோட துணிவோட இந்த படத்தில் வந்து அவர் இன்வால்வ்டாக அதில் அவருடைய பங்கு இருந்திருக்கு. அதனால் மிகச்சிறந்த படமாக இந்த படம் வரும், வரணும். வாழ்த்துக்கள். இந்த படம் ஹாரர் இல்லாமல் பட் படம் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருந்தது. நான் அஜய்கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை. ஏன்னா ரொம்ப ஜாலியான ஏதாவது ஒன்று சொன்னாக்கா கூட கூட ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிட்டே இருக்கும். ஒன்று ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்குள்ள அடை போடும் அப்படின்னு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இவ்வளோ சீரியஸாக ஒரு படம் கொடுத்துருக்காரு, அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சிறப்பு. நன்றிகள். நன்றிகள். புவன் ஸ்ரீனிவாசன் சார் இருக்கவங்களை எல்லாருமே ஸ்பீக்கர் சார் தான் கூப்பிட்றாங்க டீமுக்குள்ளே. ஐயோ ஐயோ இல்லை சார், நல்ல விஷயந்தான். ஸோ இந்த படத்தில் பணிபுரிஞ்ச அந்த அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது ஆரம்பிச்சு. மை ரிலேஷன்ஷிப் வித் அஜய் கோஸ் பேக் இன் டைம் ஃப்ரம் துப்பாக்கி. மோர் லைக் அ ஃப்ரெண்ட், மென்டர், கைட், அப்படி தான் அந்த ரிலேஷன்ஷிப். டைரக்டர், எடிட்டர், அந்த டெக்னீஷியன், அந்த பாகுபாடு ஹைரார்கி கிடையாது. So I enjoy working with such people because your inputs are also valued a lot. And Ajay is right at the top of that list with whoever I've worked with till now, right at the top of that list. Hopefully we'll continue doing a lot more films together. Indha padathoda anubhavam na ipo kittadatta almost completed, just the final trimming is pending. But that is the bulk of the work in the film. In the padatha porta varaikum na multiple characters, 5 main characters, all of them have equal roles in the film, and adha correct ah proportionate ah kondu poi seikkanum makkalukku, and ediyum or important ana information ediyum miss panna koodadhu. At the same time, something which is trivial, which is not necessary for the film, has to be taken off. So the challenging part is yet to come. Looking forward to trimming and final way how it's going to be presented to the audience. Brother, நீங்க எனக்கு தெரிஞ்சு NDTV பிரைம் டைம் ஷோவே ஹோஸ்ட் பண்ணலாம், அதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கு. சின்னதா ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். ஒரு பெரிய கான்வாஸ்ல பண்ணப்பட்ட படம், அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மல்டிபிளா போய் திரும்ப படத்தை வேற வேற கண்ணோட்டத்தில் பார்த்து எடிட்ல இன்னும் நிறைய மெருகேற்று, ஏன்னா அஜயோட ஒர்க் பண்றதுக்கான ஒரு
பாக்கியம் எனக்கும் கிடைச்சதுனால ஐ ஒன் திங் தட் ஐ கெட் நோட்டீஸ் இஸ் என்ன வேணுமோ அது கிடைக்கிற வரைக்கும் ஹி டசன்ட் ரொம்ப தெளிவாக இருக்காரு. தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் இஸ் வாட் ஃபில் மேக்கிங் இஸ் ஆல். ஹி இஸ் எ ரியலி ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர். நானும் அப்படி தான். ஸோ வி கெட் அலாங் ரியலி வெல் பிகாஸ் ஐ ஆம் அ ஸ்டிக்லர் ஃபார் பர்ஃபெக்ஷன். நான் கரெக்டாக வர வரைக்கும் விட மாட்டேன். நேற்றுக்கு நைட்டு 2 மணிக்கு வந்து இது எல்லாத்தையும் செக் பண்ண போது கூட அதே ஒரு 2 ஃப்ரேம் நான் சிங்கில் இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ ஆம் லைக் தட். ஸோ வி கெட் அலாங் ரியலி வெல். ஸோ இது வேணுங்கிறது கண்டிப்பாக வரும் பிகாஸ் தி விஷன் இஸ் தி சேம். அண்ட் லைக் யூ செட், ஐ வுட் ராதர் பி கால்ட் அன் அசோசியேட் டைரக்டர் இன் திஸ் ஃபிலிம் தேன் தி எடிட்டர். ஸோ தட் இஸ் ஹவ் தி ரிலேஷன்ஷிப் இஸ். நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ச்சியாக இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க மானசி அவர்கள். அஜய், சைல்ட் ஆர்டிஸ்ட் காஸ்ட் பண்ணுறது வெரி க்ரூஷியலான ஒரு, ஏன்னா அங்கே ஷூட்டிங்கில் வேறு மாதிரியான ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது அவங்க டைம் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அது டெஃபினட்டாக அது ஒரு ஹிண்ட்ரன்ஸ் தான். இந்த பொண்ணு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருந்தோம். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைம்ஸில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன் குழந்தைங்களை வச்சு. அப்போ ஒரு பையன் வந்திருந்தான். அவன் அழ வைக்கிறதுக்குள்ளே நான் ஒரு அழுது அழுது டேய் அழுடா அழுடா ப்ளீஸ்ரா அப்படின்னு நான் அழுது கெஞ்சி என் கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. அவன் வந்து கடைசி வரைக்கும் அழல. ஸோ குழந்தைங்களை வச்சு நம்ம வந்து இந்த ரிஸ்கே லைஃப்பில் எடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். மேபி இப்போ உங்களுக்கு தெரியாது, படம் ரிலீஸுக்கு அப்புறம் எவ்வளோ அப்ளாஸ் இந்த பாப்பா ஸ்க்ரீனில் வாங்கன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. இந்த ஆனால் இது வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. நான் அழணுமா ப்ரோ, இப்படி அழட்டுமா இப்படி அழட்டுமா இல்லை இப்படி அழட்டுமா, அது வேரியேஷன்ஸ் கொடுக்கும் இந்த பாப்பா. டப்பிங் வரைக்கும் சொன்னேன் நான் வந்து, சரி டப்பிங் கூட வேறு ஏதாவது ஒரு குழந்தை வச்சு இது பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் ஏதாவதுனா. ஒரு குழந்தை இருக்குது சூப்பராக டப்பிங் பண்ணோம், அந்த குழந்தை தான் எல்லாருக்கும் பண்ணிவிட்டு அப்படியா கூப்பிட்டு வாங்க அப்படின்னா இந்த பாப்பாவே வந்து நிற்குது. ஸோ யூ வாண்ட் டு டெல் சம்திங்? எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் மூவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதாவது அஜய் நானுமுத்து ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் விஜய் சார், ஏன் விஜய் சார் எங்க இருக்கீங்க? கண்டிப்பா ஆர்த்தி ராகஜேஜர் அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அம்மா உங்க அப்பா மானசா ராசி கண்ணாக்கா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. நயன்தாரா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் கூட நல்லா ஜாலியாக பழக்கினதுக்கு. சூப்பர்மா, சொல்லுங்க சார் பேசணுமா? தாராளமா, முந்தி பேசவா கூச்சோன்னு நீங்க இப்போ கலகிறீங்க. 2 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஒரு சின்ன, நான் ஆக்சுவலாக ப்ரெஸ்ஸில் தனியாக இதை பற்றி பேசலாம்னு, பட் எனிவே அவர் சொன்னதுனால இப்போ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இமைக்கா நொடிகள் வந்து கேமியோ ஃபிலிம்ஸோட 3வது ப்ரொடக்ஷனுங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ஆரம்பித்தது வந்து அதர்வா சாரை வச்சு படம் பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்ட் நான் ஆரம்பித்தேன். அவருக்கான ப்ராஜெக்டை தான் இது நான் முதல்ல வந்து இது ஸ்டார்ட் பண்ணேன். திரிஷாயல் நயன்தாரா நான் முடித்த உடனே அது வந்து ஒரு அடல்ட்ஸ் காமெடி படம் பண்ணியிருந்தேன். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய மூடாக இருந்தது அடுத்த படம். ஸோ அதுக்கான நிறைய கதைகள் நிறைய டைரக்டர்ஸை வந்து நான் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அப்போது கணிதன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ கணிதன் பார்த்தோடனே நான் டிசைட் பண்ணிட்டேன் என்னுடைய அடுத்த படத்தோட ஹீரோ வந்து அதர்வா தான் அப்படின்னு சொல்லி. தென் ஐ அப்ரோச்டு அதர்வா. அவர் 2-3 டைரக்டர்ஸ்லாம் எனக்கு அமிச்சாரு, பட் எனக்கு அதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. தென் அவர் வந்து அஜய் நானுமுத்து எனக்கு வந்து அமிச்சாரு. ஸோ அஜய் நானமுத்துன்னு அவர் சொன்னவொடனே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் வைப், பிகாஸ் நான் டிமோண்டி காலனி வந்து பார்த்துருந்தேன். அதாவது ஒரு ஹாரர் படத்தையே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன், அதாவது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு புதுசாக வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஈவன்தோ அது வந்து ஒரு 2-2.5 crore பண்ண படமாக இருந்தாலும் அவருடைய கிரியேட்டிவ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு நாள் மார்னிங் ஒரு 11 o'clock அவர் ஆஃபீஸ்க்கு வந்தார். ஒரு 1 hour தான் எனக்கு வந்து இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணார். பட் ரொம்ப டீட்டெயிலிங்காக இல்லை, ஒன்லி ஸ்கெலட்டன் மட்டும் தான் எனக்கு
நெரேட் பண்ணார். ஓகே பிரதர், நீங்கள் போங்க, நான் ஹீரோக்கிட்ட பேசுகிறேன்னு. அவர் போன உடனே நான் ஹீரோ ஃபோன் பண்ணி இந்த படம் நான் பண்ணுறேன் சொல்லிட்டேன். அப்போது வந்து இவ்வளோ ஸ்டார்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. தென் இமீடியட்டாக நான் அதர்வாவும் அஜயும் வந்து நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட கேட்டது வந்து, சார் எனக்கு வந்து டிஸ்கஷன் போகணும், தென் டைலாக் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பட்டுக்கோட்டை பிரபாகர் வேணும்னார். தென் அதுக்கப்புறம் அவர் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார். இது ஏன் இந்த டீட்டெயிலிங் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக நான் பண்ண போகிறேங்கிறது வந்து எனக்கே தெரியாது. இது தன்னால் வந்து ஒவ்வொருத்தராக உள்ளே வந்தாங்க. ஸோ பட்டுக்கோட்டைக்கு பிரபாகர் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்த உடனே அடுத்தது வந்து ஆக்சுவலாக இந்த அவர் ஸ்டோரி எனக்கு நெரேட் பண்ணும்போது வந்து இது வந்து அதர்வா சார், தென் அவருடைய பிரதர் ஒரு மேல் கேரக்டராக தான் வந்து இதை வந்து நெரேட் பண்ணார் எனக்கு. பட் டிஸ்கஷன் போனதுக்கப்புறம் அந்த மேல் லீடை வந்து, சார் அது நம்ம வந்து ஃபீமேலாக வந்து பண்ணலாம், நயன் மேம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் ஆல்ரெடி எனக்கு வந்து அந்த கதை தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இமீடியட்டாக வந்து ஓகேன்னு சொல்லி தென் நயன் மேமை போய் நாங்கள் வந்து அதை நெரேட் பண்ணோம். அவங்க இமீடியட்டாக வந்து அதை அக்செப்ட் பண்ணி உடனே பண்ணுறேன்னாங்க. இது வந்து மேல் லீடை விட இது மேல் லீடுக்கான ஒரு கேரக்டர். இது இது நயன் மேம் மேமுக்காக இது கன்வெர்ட் ஆன உடனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபேன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய, நயன் ஃபேன்ஸ்க்கு வந்து பர்டிகுலராக வந்து இது ஒரு பெரிய ட்ரீட் இருக்குங்க நயன் மேமோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த கதையை கேட்ட உடனே அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக அவங்களுடைய மேக்கப் ஹேர் வந்து அவங்க வந்து கட் பண்ணாங்க. இதில் வந்து அவங்க வந்து அஞ்சலி விக்ரமாதித்யன் சொல்லி ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ரோல் பண்ணுறாங்க. அந்த கதையை கேட்ட உடனே அவங்க வந்து அந்த லுக்கெலாம் மாற்றி அஜய்க்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் அமிச்சு இப்படிலாம் நம்ம பண்ணலாமா, காஸ்டியூம் இப்படிலாம் இருக்கலாமான்னு அவங்க கேட்ட நெக்ஸ்ட் டேலேருந்து வந்து அஞ்சலி விக்ரமாதித்யாவே அவங்க மாறி அதுலேருந்து அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து எங்களோட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் நயன் வந்தாங்க. நான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நயனே இல்லை, அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க. தென் வந்து அதர்வா, நயன், தென் வந்து ருத்ரா அந்த ஆன்டகனிஸ்ட். ஸோ இதை இதில் ருத்ரா கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலுங்க. அஜய் வந்து, நானும் அஜயும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ருத்ரா கேரக்டர் வந்து சார் ரொம்ப யூஸ்வலான வில்லனாக இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் முதல்ல எனக்கு கொடுத்த ஆப்ஷன் வந்து கௌதம் மேனன் சார். நாங்கள் வந்து அவரை போய் அப்ரோச் பண்ணோம், நெரேட் பண்ணோம் ஸ்டோரி. அவர் செமையாக இருக்குங்க, நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன்னாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் இந்த கேரக்டர் வந்து அவரால் பண்ண முடியல. அப்போ தான் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து அகிரா படத்தில் வந்து அனுராக் காஷ்யப்பை வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ண வச்சுருந்தார். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் அஜய் வந்து அதை பார்த்துட்டு, சார் நம்ம வந்து அனுராக் சாரை அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு என்னை கேட்டோன்னே ரொம்ப ஷாக். எனக்கு என்ன பிரதர் இது, அனுராக் சாரை அவர்லாம் பண்ணுவாராங்க, அவர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், அது வந்து முருகதாஸ்க்காக அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணலாம். சரி ஓகே ஃபைன், இந்த கேரக்டருக்கு, ஏன்னா அந்த படம் நான் இமீடியட்டாக நான் நெக்ஸ்ட் டைமே போய் தியேட்டரில் பார்த்த உடனே சூப்பராக இருந்தது அவருடைய பெர்ஃபார்மன்ஸு. ஏன்னா ருத்ரா கேரக்டருக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டருங்க. இதில் வந்து என்னென்னா, அதர்வா, நயன்தாரா, அனுராக் காஷி அப்படிங்க மூணு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு பிளே தான் வந்து இந்த படம். உடனே நான் பாம்பேக்கு அவரை அனுப்பிச்சேன். அவர் கதை கேட்டவுடனே உடனே ஓகே அப்படின்ட்டார், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். எனக்கு பயங்கர ஷாக், என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல இது என்ன இது நடக்குது அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக மற்ற கமர்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாம் பேசி நாங்கள் வந்து அவரை பண்ணோம். பட் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட வந்து நான் சொன்னது ஒரு 3 to 4 months படத்தை முடிச்சேன்னு சொல்லி டேட் வாங்கினேன். பட் என்னால் பண்ண முடியல. அனுராக் சார், நான் இந்த இதில் உங்களுக்கு வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு நான் கொடுத்த கமிட்மெண்ட் என்னால் பண்ண முடியல. படம் வந்து நான் ஒரு 1 year ஆச்சு எனக்கு ஷூட்லாம் முடிக்கிறதுக்கு. பட் ப்ரொடக்ஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் வந்து பண்ண முடியல. அதுக்கு நான் இந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன் சார். தென் ஸோ இவங்க மூணு பேர் வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதர்வாக்கு வந்து ஒரு அழகான ஒரு 1/2 hour எபிசோட் வந்து ரொமான்ஸ் இருக்குது. இல்லை இதுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் பாம்பே பெங்களூர் எங்கெங்கேயோ ஹீரோனை தேடி போனார் அஜய் நானுமுத்து. பட் அவர் சாட்டிஸ்ஃபைடே ஆகலை.
ஃபைனலாக வந்து வி ஃபைண்ட் ராஷிக் அண்ணா. ஐ திங்க் நீங்கள் வந்து இந்த படம் பாட்டு இப்போ கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி சூப்பராக வந்திருக்கு இந்த படத்தில். லவ் போஷன் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு. தென் ராஷி வந்து எங்களுடைய படத்துக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் தலைவர் மியூசிக் டைரக்டர் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென் அவர் வந்தார். இப்போ இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல மேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேமராமேன் வேணும். ஸோ அஜய் சொன்னது வந்து சார் நம்ம நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா ஆல்ரெடி நான் இவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க, நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே தென் நானும் அஜயும் டிசைட் பண்ணது தான் ஆதி ராஜசேகர். ஆக்சுவலாக அவருடைய நானும் அவருடைய ஃபேன் தான். காக்கா காக்கா படம்லாம் பார்த்துட்டு வந்து மிரண்டு போயிருந்தேன். அவரோட நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக இருந்தேன். பட் இந்த கதைக்கு அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். ஸோ தென் ஆடி சார் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நயனோட பேரா ஒரு பண்ணணும் அப்படின்னா அது வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் வந்து பண்ண முடியும். வேறு யாருமே யோசிக்கிறதுக்கு இல்லை. அந்த கதையை நாங்கள் கேட்டவுடனே நானும் அஜயும் டிசைட் பண்ணது அதுதான். பட் நாங்கள் போய் அப்ரோச் பண்ணி அவர் அஜய் ஞானமுத்து கதையை சொன்னோடனே அவர் வந்து இமீடியேட்டாக வந்து சரிங்க நான் பண்ணுறேன். பட் நான் இப்போ வந்து அவர் வந்து பயங்கர மாஸ் ஹீரோ ஆகிட்டார். பட் ஆனால் இந்த கதையை கேட்டுட்டு அவருடைய போர்ஷன் வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஒரு அஜய்ங்கிற ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த படத்தில் வந்து அவர் ஆக்ட் பண்ணியிருக்காருங்க. 15 மினிட்ஸ் வந்து இந்த படத்தில் வருவார் ப்ரீ கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதி சார். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அவருடைய கேரக்டரை வச்சு தான் இந்த படத்தோட என்டையர் ஸ்கிரிப்ட் வந்து இருக்கும். படம் பார்த்துட்டு நீங்கள் வந்த உடனே விஜய் சேதுபதி சாரோட கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து உங்களை வந்து உங்கள் மனசை வந்து பாதிச்சிருக்கும். அண்ட் ஃபேமிலிஸ் லேடிஸ் கண்டிப்பாக வந்து அவருடைய எபிசோட்ஸ் வந்து அந்த அவருடைய எபிசோடு வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக கண்ணில் வந்து தண்ணி வந்திருக்கும். ஸோ இது வந்து இப்படி தன்னால் எனக்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ இவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க. ஹிப்ஹாப் மியூசிக் ஆடி ராஜசேகர் வந்து கேமரா இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க. பட் இதை வந்து ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் உங்களை வந்து நான் எந்த விதத்துலேயும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் வந்து விஷுவலாக கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துலையுமே வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெரிய லெவலில் நான் செலவு பண்ணி நான் பண்ணியிருக்கேன். பட் இது என்னோடய 3வது படம். பட் என்னுடைய தகுதிக்கு மீறி நான் வந்து இந்த படம் உங்களை ஆடியன்ஸ் உங்களை நம்பி நான் இந்த வந்து படத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் 2 இயர்ஸ் ஏன் ஆச்சு அப்படின்னா இந்த படம் ரொம்ப பெருசானதுனால மல்டி ஸ்டார்ஸ் டேட்ஸு ஸ்டைக்ஸு அது இல்லாமல் வந்து 90 டேஸ் வந்து நாங்கள் இந்த படத்தை வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோங்க. இந்த என்டைய ஸ்டோரி வந்து பெங்களூரில் நடக்கிற கதை. எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ். இட்ஸ் அ த்ரில்லர் மூவி. எல்லாமே இல்லை 60-70% வந்து நாங்கள் லைவ் லொக்கேஷன்ஸில் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ லைவ் லொக்கேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கான பர்மிஷன்ஸ் க்ரௌடு ஸ்டார்ஸோட டேட்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே காம்பினேஷன்லாம் கொஞ்சம் வந்து டிலே ஆச்சு. இதனால் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நான் டைம் எடுத்து இதை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நான் வந்து ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் டைம் எடுத்து நான் பண்ணது. பட் இந்த டைமில் வந்து கடவுளுக்கு நன்றி. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிட்டு July 8th வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆடியன்ஸ் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இமேக்கா நடிகள் படம் இவ்வளோ மல்டி ஸ்டார். ஆக்சுவலாக வந்து கோலிவுட்டில் வந்து ரொம்ப நாள் கழித்து மல்டி ஸ்டார்ஸை வச்சு ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் படம் வந்து இந்த படமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ரொம்ப நாள் கழித்து அக்கா தம்பிங்கிற சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. தென் வந்து உங்களுக்கு த்ரில்லர் த்ரில்லரை வந்து லைக் பண்ணுற ஃபேன்ஸ்க்கு வந்து த்ரில்லர் இருக்கும். தென் எமோஷன்ஸ் இஸ் அ எமோஷ்னல் ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மூவி அதுவும் வந்து இருக்குது. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் படம். இது இஸ் எ கமர்ஷியல் ஃபிலிமாக இதை வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் வந்து அனுராக் காஷ்யப்போட வாய்ஸ் இது யார் பண்ணது? ஏன்னா அவருக்கு வந்து ஸோ ஹிந்தி டைரக்டர் அவருக்கு தமிழ் ஆனால் அவங்க ஷூட்டப்போ தமிழ் பேசி வந்து பண்ணார். ரொம்ப பவர்ஃபுல்லான வந்து வாய்ஸ் வேணும்னு சொல்லி நிறைய வந்து அஜய் வந்து தேடிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்சவர் தான் வந்து மகிழ் திருமணி சார். அவர் ஒரு படம் இப்போ டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அவருடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் சொன்ன உடனே
அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் எங்களுக்காக நான் நாலு நாள் டப்பிங் வேணும்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் எட்டு நாள் எங்களுக்காக டப்பிங் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவருடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கையும் தள்ளிட்டு இந்த படத்துக்கு மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த கேரக்டர் மேலே வச்சு எங்களுக்காக அவர் வந்து டப்பிங் பேசி கொடுத்தாரு. அவருக்கும் நான் இந்த டைமில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஸோ இதுதான் ஓவரால் வந்து இந்த படத்தோட கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் டீட்டெயிலுங்க. தேங்க்யூ.